ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் யுவா கபடி தமிழ்நாடு 2024 டோர்னமெண்ட் நடக்குது. எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ்நாடு டீம்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மே 6லேருந்து ஜூன் 6 வரைக்கும் மொத்தம் 121 மேட்ச். ஆல்ரெடி 2 நாளோட ரிவ்யூலாம் நாங்கள் போட்டோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நம்ம கேம் இது கபடி, கைப்பிடி, நம்ம உருவாக்குனது, நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா மேட்சஸும் கவர் பண்ணுறேன். எங்களுக்கு தேவையான உங்கள் ஆதரவு தான். பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். கபடி பிரபலப்படுத்தி விடுங்க. ப்ரோ கபடி பற்றி நிறைய பேசியிருக்கோம். PKL 9, 10 எல்லாம் நல்ல லைவ், போஸ்ட் மேட்ச், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, ஸோ மெனி திங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். PKL 11 பார்ட்டிசிபேட் பண்ண என்ன பண்ணணும் அந்த மாதிரி வீடியோலாம் வேறு நிறைய போட்டிருக்கோம். இதே சேனலில் இருக்குது, பார்க்காத பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கள், நீங்களும் ஸ்போர்ட்ஸில் கலந்துங்க. ரைட், இந்த யுவா கபடி பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். May 6, 7, 8, 9 இன்றைக்கி 4வது நாள், 2 நாள் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. Day 3 and Day 4 என்ன ஆச்சுன்னு கடகடன் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. சில டீம் ஒன் சைடாக போகுது, சில டீம் பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட்லி ஜெயசித்ரா கிளப் அவங்க வந்து ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சு 1 மேட்ச்சு கூட ஜெயிக்கல. ஆமாம், ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் சொல்கிறேன் நான். சுதாகர் வேறு விளையாடல, ஏன் விளையாடலன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கடகடன்னு அப்டேட் பண்ணிட்டு போயிடுறேன். ரிசல்ட்டு ஒன்று போட்டால் ரொம்ப லேட் ஆகும், ஏன்னா ஐபிஎல் வேறு நிறைய பேசுகிறோம். சிஎஸ்கே பற்றி ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கோம் நிறையா. மும்பை இந்தியன்ஸ் ஏன் ப்ளே ஆஃப் போக முடியலன்றதுக்கும் என்னென்ன காரணமும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சிருந்தா அதுவும் பார்த்து உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ரைட், இப்போ வந்து 8வது மேட்ச். 7 மேட்ச் வரைக்கும் நாங்கள் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியாச்சு. இதே சேனலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே, இது 3rd டேயோ இன்றைக்கி நடந்த சில மேட்சஸ் நேற்று நடந்தது. மெயின்லி 4 மேட்சஸ்ஸு கடற்கடன்னு சொல்லிடுறேன். ரைட், ஃபஸ்ட் மேட்ச் வேல்ஸ் யூனிவர்சிட்டி வந்து ஜெயசித்ரா கிளப் அடிச்சிட்டாங்க 54-24 30 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில். அப்புறம் மேட்ச் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா கற்பகம் யூனிவர்சிட்டி, இதே பேட் கேஆர் ஸ்போர்ட்ஸை 52-24, அவங்களும் 30 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ், 28 பாயிண்ட் டிஃப்ரென்ஸு, ஒன் சைடடாக த்ராஷ் தம் அப்படி தான் நம்ம சொல்லணும். 10th மேட்ச் பார்த்தீங்கன்னா என்ஐ அகாடமி, அவங்க வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டியே ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம், வேல்ஸ் யூனிவர்சிட்டியை 29-22 7 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சாங்க. அது ஒன்று ஒன் சைடில் கடைசி வரைக்கும் டஃப்பாக போயிட்டு இருந்தது. மேட்ச் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா நெல்லை கிங்ஸ், அவங்க வந்து அலத்தங்கரை கிளப் அதை 31-26 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் க்ளோஸாக போச்சு. அலத்தங்கரை கிளப்புங்கிறது உங்களுக்கு 1989லேருந்து இருக்குது, கிட்டத்தட்ட 35 வருஷமாக. அந்த கிளப்பை பற்றி நிறைய பெருமையான விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். உங்களுக்கு அந்த கிளப்பை பற்றி எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த அத்தனை கிளப்பை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை பற்றி ஸ்பெஷல் வீடியோவே போடுறேன். ஏன்னா எனக்கு இந்த டீமை பற்றிலாம் அவ்வளோ தெரியல, பிகேல ஐபிஎல் ஃபாலோ பண்ணதுனால. பட் எனக்கு கபடி ப்ரொமோட் பண்ணோம், அதுக்கு உங்களோட உதவி கண்டிப்பாக தேவை. என்னென்ன தெரியுமோ சொல்லுங்கள், எல்லா கமெண்ட்டுக்கு பதில் சொல்லுவோம். அப்படின்னு அர்த்தம் எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோம்னு அர்த்தம். என்னை மச்சி நீங்கள் கமெண்ட் போடுறீங்க, என்னை மச்சியாக வீடியோ பார்க்குறீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொன்னது என்னோடய கடமை. எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் வரும், நெகட்டிவாக பாசிட்டிவாக எதுவாக இருந்தாலும் சரி. லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், கற்பகம் யூனிவர்சிட்டி வந்து நெல்லை கிங்ஸில் ஜெயிச்சிட்டாங்கம்மா. கற்பகம் யூனிவர்சிட்டி இதை பெட் நெல்லை கிங்ஸ் 26-19, அதுவும் கொஞ்சம் க்ளோஸ் மேட்ச் தான், 7 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில். அப்புறம் ஜெயசித்ரா கிளப் அவங்களோட ஃபஸ்ட்டு வின், அவங்களோட 4th மேட்ச் தான் ஃபஸ்ட்டு வின், 14வது மேட்ச் கேஆர் ஸ்போர்ட்ஸ் கிட்ட ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் 1-56-28 28 பாயிண்ட் ப்ளஸில். ஸோ இது வரைக்கும் 4 மேட்சில் ஒன்று தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஜெயசித்ரா கிளப்புங்கிறது. அப்புறம் இதுதான் இது வரைக்கும் நடந்த 14வது மேட்ச்சு. 15வது மேட்ச் இப்போ நடந்துகிட்ருக்கு, வேல்ஸ் யூனிவர்சிட்டி வர்சஸ் காட்டாங்குட்டி ஸ்போர்ட்ஸ் அண்ட் நடந்துகிட்ருக்கு. அதோட ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். அதுக்கப்புறம் இன்றைக்கே 100 மேட்ச் இருக்குது, என்ஐ அகாடமி வர்சஸ் அலத்தங்கரை கிளப், அது 5:30 இந்தியா டைமுக்கு இன்றைக்கி வேலைக்கிழமையாக. ஸோ இது வரைக்கும் நடந்த மேட்சஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நிறைய மேட்சஸ் ரிவ்யூ டீட்டெயிலாகவும் போட்டிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்கள், நானும் உங்கள் கிளப்பை பற்றி ப்ரொமோட் பண்ணுவோம், நாங்கள் பேசுகிறோம். பேச ஆசை எங்களுக்கு கபடி நிறையா ப்ரொமோட் பண்ணணும்னு. இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் 3 மேட்சுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்பகம் யூனிவர்சிட்டியும் நெல்லை கிங்ஸ் தான் டாப்பில் இருக்காங்க. பட் 4th மேட்சில் கற்பகம் நெல்லையை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 3 மேட்சுக்கு அப்புறம் கற்பகம் 3 மேட்ச் விளையாடி 3 ஜெயிச்சு 42 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் 17 பாயிண்ட். நெல்லை கிங்ஸும் 3 விளையாடி 3 ஜெயிச்சு 42 பாயிண்ட்ஸில் 17 பாயிண்ட். ரெண்டுமே ஐடென்டிக்கல் சிமிலராக இருந்தது. பட் கற்பகம் யூனிவர்சிட்டி 4th மேட்ச் அவங்களோட 4th மேட்ச் வந்து நெல்லை கிங்ஸ் ஜெயிச்சிட்டாங்க 26-19. ஸோ ஸ்டில் கற்பகம் யூனிவர்சிட்டி தான் நம்பர் 1, நம்பர் 2 தான் நெல்லை கிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வேல்ஸ் யூனிவர்சிட்டி 3, என்ஐ அகாடமி 4, அப்புறம் அலத்தங்கரை அண்ட் கிளப்பு காட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், ஜெயசித்ரா கிளப்பு, கேஆர் ஸ்போர்ட்ஸ் இவங்கெல்லாம் 5, 6, 7, 8 அந்த மாதிரி இருக்காங்க. மொத்தம் 121 மேட்ச் எதாவது மூலிமா எங்களால் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான். நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டை பற்றி பிகேல ஃபாலோ பண்ணுறீங்களா, எது உங்களோட ஃபேவரட் டீமு, என் நிறைய வீடியோஸ் பண்ணுறது பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் நாங்கள் என்ன பேசுகிறோம். ரைட், அப்டேட் பண்ணி கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். பரிவர்த்தனை பண்ணிட்டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ.